வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது பேட்டில் ரோயல் கேமை பற்றி. அந்த கேம் வந்து ஃப்ரீ ஃபயர். இந்த கேம் வந்து ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆக்சுவலாக யூடியூப்பில் ஒரு பேட்டில் ரோயல் கேம்ஸ் ஃபார் மொபைல் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ தான் அந்த கேமை பார்த்தேன். இது வந்து ரொம்ப நாள் ஆகுது, பட் கேம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. மொபைல் வந்து கொஞ்சம் லோ எண்டு மொபைல் அப்படின்னா அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்டில் அதிகமாக கேட்டிருந்தாங்க, ப்ரோ எனக்கு பியூபிஜி ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னு. உங்களுக்கு பியூபிஜி ரொம்ப லேக் ஆகுதுன்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமோட பேர் வந்து ஃப்ரீ ஃபயர். ஆண்ட்ராய்டில் அந்த கேம் வந்து 350 MB வரும், iOSல 778 MB ஏதோ வந்துச்சு. நான் ஐபேடில் டவுன்லோட் பண்ணேன், பட் ஐஃபோனில் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. இந்த கேம் எப்படி இருக்கும்னா, பியூபிஜியை கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும், பட் கேம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு ரெண்டு கேம் ஆடும்போது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அந்த கேமு, பட் மூணாவது கேம் நாலாவது கேம் ஆடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த கேமு. புதுசு புதுசான கன்ஸு, புதுசு புதுசாக ஐட்டம்ஸு. லெவல் 3 வெஸ்ட் இருந்துச்சு, நான் லெவல் 3 வெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் எக்யூப் பண்ணிங்கன்னா லெவல் 4 வெஸ்ட்டு வருது. அப்படி புதுசு புதுசாக ஐட்டம்ஸ்லாம் கேமில் நிறைய இருக்குது. அண்ட் சப்ளை ட்ராப்ஸ் அதிகமாக வருது, ரொம்பலாம் லேக் ஆகலை. ஆக்சுவலாக லேகே கிடையாது, நான் 2GB RAM மொபைலை ட்ரை பண்ணி பார்த்தேன், அதில் கூட சூப்பராக ஒர்க் ஆகுது. ஏன்னா கேமோட சைஸ் வந்து 350 MB தான். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா மொபைலுக்கும் சப்போர்ட் பண்ண அப்படி மாதிரி பண்ணியிருக்காங்க கேமை. அண்ட் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன ஸ்டப்பும் இருக்குது, லைக் பியூபிஜியில் வந்து சைனீஸ் வெர்ஷனில் 0.9 அப்புறமா வர அப்டேட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக அது சைனீஸ் வெர்ஷனில் இருக்குது. அது என்னென்னா அந்த கிரனேட் த்ரோ பண்ணால் ஷீல்டு வர்றது, அப்புறம் இந்த ராக் மாதிரி இருக்கும்ல, கில்லி சூட் இருக்குல்ல, அந்த மாதிரி ராக் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா ராக் மாதிரியே மூவ் பண்ணலாம், அப்படி உட்காந்துங்கன்னா ராக் மாதிரியே இருக்கும். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக அந்த கேமுள்ள இருக்குது, இந்த ஃப்ரீ ஃபயர் என்ற கேமுள்ள இருக்குது. அண்டு மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அண்டு கன் கண்ட்ரோல் வந்து அவ்வளோ வீக்காக எல்லாம் கிடையாது, கன்னுக்கு அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் தரல, கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும். பட் ஆக்சுவலாக கேம் ப்ளே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுலேயும் ரேங்கிங் சிஸ்டம், அப்புறம் சீசன் பாஸ், அச்சீவ்மெண்ட்ஸு, கன் ஸ்கின்னு, பேக் ஸ்கின்னு, அப்படி இப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இதுலேயும் ப்ளேஸ் அதிகமாக இருக்காங்க. நான் இன்றைக்கி ஒரு 3-4 கேம் ட்ரை பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு பியூபிஜி ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னா இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் பியூபிஜி எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஸோ அந்த டைமில் வந்து இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்ல கேம் தான், இதுவும் பேட்டில் ராயல் கேம் தான் லைக் பியூபிஜி. இதுவும் பிளேயர் வர்சஸ் பிளேயர் தான். இதில் பாட்ஸ்லாம் அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா 50 பிளேயர்ஸ் தான் ஒரு மேப்பில் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் மேப்ஸ்லாம் இருக்குது, டெத் ரன் அப்படிலாம் இருக்குது, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் தரலாம், ஸ்குவாட், டியோ, சோலோ மூணுமே இருக்குது. அண்டு நான் கனெக்ட் பண்ணும்போது சர்வர் வந்து சிங்கப்பூரில் கனெக்ட் ஆச்சு, அதில் எனக்கு பிங்க் வந்து 120-130 வரைக்கும் இருக்குது, என்னோடய நெட்டுக்கே இருக்குது. ஸோ சர்வர் இஷ்யூவும் அவ்வளோவா கிடையாது, நான் ஒரு லேகோ அப்படி எதுவுமே பார்க்கல. இப்போது பியூபிஜிலேருந்து கிளிச் ஆகும், சம்டைம்ஸ் லேக் ஆகும், அப்படி எதுவுமே நான் இதை பார்க்கல. பட் கன் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு பியூபிஜி. அண்ட் இதில் எல்லா கன்னுமே இருக்குது, பியூபிஜியில் இருக்கிற கன் எல்லாமே இருக்குது. AWM நான் எத்தனை ட்ரை பண்ணேன், M24 இருக்குது, M419 இருக்குது, அப்புறம் AKM அண்ட் அதே AR கன்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் அடிஷ்னலான கன்ஸும் போட்டிருக்காங்க, லைக் ஸ்னைப்பிங் பிஸ்டல், அதுக்கு பேர் நான் என்னென்னு பார்க்கல, அண்டு LMG, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேம் வேணும், அந்த கேமை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக முன்னாடி யாரோ கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இப்போ ஃப்ரீ ஃபயருக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க அப்படின்னு. இதுக்கப்புறமா நான் ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டடாக வீடியோ போடணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு. ஒரு 50 likes இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ ஃப்ரீ ஃபயரில் பண்ணுறேன், மேபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பண்ணுறேன். என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்குவாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.